அந்த மிகப்பெரிய நடிகர் தற்போது ஒரு படத்தை நடித்து வருகிறார். அவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. அந்த படத்தில் ஷூட்டிங் ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த படத்திற்காக அந்த மிகப்பெரிய நடிகருக்கு அங்குள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல் வந்து அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 10ஆம் தேதியே முடிவடைவதாக இருந்தது. ஆனால் சில காட்சிகள் எடுப்பதற்காக மேலும் 2 நாட்கள் தேவைப்பட்டது. அந்த படத்தின் நிர்வாகி அந்த ஹோட்டல் நிர்வாகியிடம் சென்று அந்த மிகப்பெரிய நடிகருக்கு மேலும் 2 நாட்கள் அறை ஒதுக்கி தரும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த ஹோட்டல் நிர்வாகமும் 11ஆம் தேதியிலிருந்து அந்த அறை திரு ரன்வீர் கவுர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். இதனால் வேறு வழியின்றி அந்த பட யூனிட் கைவிசைந்த பொழுது அந்த நடிகர் மிகவும் பெருந்தன்மையாக நம்மால் பிற நடிகருக்கோ பிற பட யூனிட்டிற்கோ எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என கூறி உடனே தன்னுடைய அறையை காலி செய்துவிட்டு தனக்கு ஒரு மின் விசிறியும் ஒரு சின்ன கட்டிலும் இருந்தால் போதும் என கூற அந்த ஓட்ட நிர்வாகம் காட்டிய ஒரு சின்ன அறையிலேயே அவர் தங்கிக் கொண்டார். அவருடைய எளிமையை கண்டு அந்த பட யூனிட்டும் அந்த ஓட்ட நிர்வாகமும் வியந்தே போனார்கள். அந்த நடிகர் வேறு யாரும் இல்லைங்க, நம்முடைய ஆசிய நாயகன், நம்முடைய அல்டிமேட் ஸ்டார், நம்ம தலை அஜித் சார் தாங்க. அந்த படம் விசுவாசம், அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கவங்க வந்து சிறுத்தை சிவா சார் அவங்க. நம்ம அஜித் சார் அவங்க வந்து என்னன்னா 50 படத்துக்கு நடிச்சிருக்காங்க. ஒரு மோட்டார் கார் ரேஸ் வீரரும் கூட 2010 நடந்த MRF மோட்டார் கார் ரேஸ் சீரீஸ் அப்படின்ற அந்த கார் பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டு முதல் 10 இடங்களுக்குள்ளே வந்தாங்க. அவர் நடித்த முதல் படம் வந்து 1993 வெளிவந்த அமராவதின்ற படம். அதன் பிறகு வந்து என்னென்னா ஆசை படத்தில் நடித்து ஒரு ஆசை நாயகன் என அடையாளப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு வெளிவந்த வாலி படத்தின் மூலமாக தன்னுடைய நடிப்பால் ஒரு மிகப்பெரிய முத்திரை பதித்தவர். அதன் பிறகு வெளிவந்த தீனா படத்தில் நடித்து தலை அப்படின்ற அடைமொழியோட மக்கள் நெஞ்சங்களில் வந்து நீங்காத இடம் பிடித்தவர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.